ஹலோ ஆல், வெல்கம் பேக். நான் மினி விலாகில் சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரிஸ், கிரேப்ஸ் இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்குது, ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ இந்த விலாகில் நான் இன்ட்ரெஸ்டிங்கான சில ரெசிபிஸ் இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். காலையில் புஜு காலையில் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான், அவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. ஸோ சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம் ஊற போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பாத்திரம் விளக்க வேண்டிய வேலை இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணணும். கிரேப்ஸை கொஞ்சம் வினிகர் உப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்க இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஒன்ஸ் ஒரு 1/2 hour வந்து ஊறினதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நான் கிரேப்ஸில் இப்போ ஜாம் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஸ்கின் தேவை, ஆனால் உள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து தேவையில்லை, அது வந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் சக்கரை, இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இந்த கிரேப்ஸ், ஸோ கொஞ்சமாக சக்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் அந்த ஜூஸையும் சக்கரையும் அரைச்சி வச்ச கலவையை சேர்த்து கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து ஜாம் பதத்துக்கு வர வரையிலும் கிளறிட்டுருக்கணும். இதுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஸோ அது வரையிலும் நம்ம அதை ஃப்ரீயாக விட்டால் போதும், அடியெல்லாம் பிடிக்காது. அந்த டைமுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்ட்ராபெரியில் நான் ஒரு பேன்கேக் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதோடய ப்ராசஸையும் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் புஜு வந்து ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்ட்ராபெரி வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. யூஸ்வலாக ஜாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு பார்த்தா திக்னஸ் பார்த்தோன்னா இப்படி சாய்ச்சி பார்த்தோன்னா அதுலேருந்து தண்ணி ஒழுகக்கூடாது. இதில் அதே மாதிரி ஒழுகலை, பட் லைட்டாக கீழே சரிஞ்சு வருது. பட் அது ஓகே, இன்னும் கூல் ஆக ஆக அதுவும் திக்காயிக்கும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது ஜாமா மட்டும் இல்லாமல் இதை எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு தண்ணி கலந்து இன்ஸ்டன்ட் ஜூஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேன்கேக்காக கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து நான் உருக்கிக்க போகிறேன் டபுள் பாய்லர் மெத்தடில். அடுத்தது ஒரு 1/2 cup கோதுமை மாவு, 1/2 cup ஓட்ஸ், நல்லா பவுடராக பண்ண ஓட்ஸ் மாவு, அப்புறம் ஒரு 1 tablespoon அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக, இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 spoon பேக்கிங் சோடாவும் 1 spoon பேக்கிங் பவுடரும் கலந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரிஸை, ஒரு 10 ஸ்ட்ராபெரிஸை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1 tumbler பால், இதில் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் வந்து பர்டிகுலராக கப் மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த தோசை மாவு பதத்துக்கு பண்ணணும் அவ்வளோதான். அப்புறம் பொடி பண்ண சக்கரை 1/3 spoon, அது கூட வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் 1/3 tablespoon, இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இதையும் சேர்த்து கொட்டி கிளறிட்டே வரணும். பால் வந்து நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாவு வந்து கரெக்டாக தோசை பதத்துக்கு வர மாதிரி கலந்துக்கோங்க. நான் வந்து 1 cup மாவுக்கு 1/2 cup பால் கலந்துருப்பேன், எனக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரியை அப்படியே போடலான்னு பார்த்தேன், அப்புறம் ரொம்பவே இதாக ஸ்ட்ராபெரியாக இருந்ததுன்னு அதை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பேனை, நான் காஸ்டையன் என்னோட 6-inch பேனை வந்து ஹீட் பண்ணி அதில் வந்து 2 spoon ஊற்றி வச்சிட்டேன். எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது நான் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ண மறந்துட்டேன்னு. ஸோ வந்து ஒரு லைட்டாக வினிகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது இன்னுமே நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். இதுக்கு மேலே லைட்டாக ஹனி ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அரிசி மாவு இருக்கிறதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா தெரியும், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கிச்சன் டவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஈச் 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக கிச்சன் டவல்ஸ் நான் எனக்குன்னு தனியாக வாங்கிக்க மாட்டேன், ஆல்ரெடி இருக்கிற பழைய பெட்ஷீட்டு, தலவாணி உரை, பழைய பனியன்ஸ் இதெல்லாத்தையும் கட் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் வீடியோ பர்பஸ்க்காகவும் சேர்த்து, அது பார்த்தா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கிறது இல்லை, அதனால் கொஞ்சம் டவல்ஸை சீப்பான ப்ரைஸ் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்து அந்த கஞ்சி போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அலசி காய போட்டுட்டேன். பெங்களூரில் இப்போ ரொம்பவே குளிராக இருக்குது, துணியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் காயறதே இல்லை. மிஷினில் போட்டு ட்ரையர் போட்டு எடுத்து போட்டால் மட்டும்தான் ஒரு நாளில் காயுது. நான் ஆல்ரெடி 2 நாளாக காஞ்சிட்ருக்கு, துணியெல்லாம் இன்னும் எடுக்கவே முடியல. கொஞ்சம் வெயில் வந்தால் வெயில் பட்டு எடுத்து வச்சாதான் நமக்கு ஒரு திருப்தியாகவே இருக்குது. நைட்டு டின்னருக்கு சுட சுட இட்லி கூட புதினா சட்னி,
புதினா அப்போ தான் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எழுதி வச்சுட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணும்போது 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப மோட்டிவேட்டிங்கான படம், கண்டிப்பாக உங்கள் கிட்ஸோடு சேர்ந்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காகவும் ஒரு லைஃப் லெசனாகவும் இருக்கும். நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புதினா சட்னியை வந்து தாளிக்க வந்தேன். இந்த ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ரீசிங் கிளைமேட்டுக்கு இட்லி ரெடி ஆகிற டைமில் புதினா சட்னி ரொம்ப வதவதன்னு போயிடும். அதனால் கரெக்டாக ஊற்றி வச்சுட்டு இதை ஆரம்பித்தோன்னா ரெண்டுமே நல்லா சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேன்கேக்ஸ் ஒன்று மிச்சம் இருந்தது, எல்லாருமே அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். அதனால் பெருசாக இறங்கலை யாருக்கும். ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ரெடியே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு யூஸ்வல் எக்ஸசைஸ் ருட்டீன், ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு எக்ஸசைஸ் ருட்டீன் எல்லாம் ஆரம்பித்தேன். பட் லேக்குக்கு போக முடில, அங்கே போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், ஆனால் இருக்கிற சில்லிங் கிளைமேட்டில் வந்து ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் தோணவே இல்லை, கை காலெல்லாம் வரைச்சிக்குது. அதனால் வீட்லேயே வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் சில வார்ம் அப் ருட்டீன்ஸ் எல்லாம் பண்ணால் தான் அன்றைக்கி டேவே ஃபுல்லாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. எப்பவும் வந்து யூஸ்வலாக மத்தியானம் ஆயிரம் குளிக்கிறதுக்கு இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் நேரமாக குளிச்சாச்சு. ஏன்னா வெயில் வர்றப்ப வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. எல்லாம் காட்டன் டவல் தான் இல்லையா, நல்லா ஈஸியாக காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் செடியெல்லாம் பார்க்க வந்தேன் பால்கனியில். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மினி வ்ளாகில் கூட போட்டிருப்பேன், அந்த மிளகா விதையும் தக்காளி விதையும் போட்டு வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுக்கு மட்டும் ஊற்றிட்டு, ஏன்னா இங்கே வாரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும், அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி செடிங்கள்லாம். அண்டு கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எந்த கலரை இப்போ எடுத்து வைக்கிறதுன்னு தெரில, ஃபைனலி ரெட்டை தான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சேன். கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பாட்டில் கேப்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் கூட வர கேப்ஸ் இப்படி ரப்பரெல்லாம் தேஞ்சு போயிடுது சிலதெல்லாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இப்படி கையோடு வந்துருச்சு இட்டு போய். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் பாட்டில் கேப்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த கேப்ஸ் வந்து நீங்கள் எந்த பாட்டிலுக்கு வேணாலும், நீங்கள் கண்ணாடி பாட்டில்னு எடுத்தால் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே டைப் ஆஃப் அந்த ஓப்பன் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாஸ்க்கோ இல்லை எதுக்கு வேணாலும். நம்ம நேற்று பண்ணோம் இல்லையா கிரேப்ஸ் ஜாம், அது இப்போ நல்லா கூல்டவுன் ஆகி செம்மையாக இருந்தது. டெக்ஸ்சரே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக ஜாமுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துவோம், இதுக்கு அது சேர்த்தவே தேவையில்லை. ஏன்னா அந்த கிரேப்ஸில் இருக்க அந்த சோர்னஸே போதும். சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக கிரேப்ஸ் இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரமும் ஆகுறது இல்லை, தோலோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கிரேப்ஸ் ஜாம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மத்தியானத்துக்கு மேலே, ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கும் வந்து நான் மட்டும்தான் வீட்டில். ஸோ இன்றைக்கி அந்த ஸ்ட்ராபெரி இன்னொரு பாக்ஸ் இருந்தது, அதை வச்சுட்டு நான் ஸ்ட்ராபெரி ஃபஜ் கேக் நேத்தே ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் ரெசிபி. அப்புறம் அது நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப திகட்டின மாதிரி இருந்தது, அதனால் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இதில் அந்த ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரியில் ஒரு 10-12 இருக்கும். அதில் பாதியை எடுத்து கட் பண்ணி அது கூட சக்கரை சேர்த்து சாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சைடு வந்து மீதி இருக்கிறத கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்காக ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். சாக்லேட் இதுக்கு தேவை, ப்ரௌனி மாதிரி. நான் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை எடுத்து பார்த்தா அது ஒயிட் சாக்லேட்டாக போச்சு. ஸோ அதை வச்சுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் சாக்லேட் ஒரு பாக்ஸ் வந்து பர்த்டேக்காக வாங்கியிருந்தோம், புஜியோட பர்த்டே அப்போ அந்த டைமில் வாங்கினது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 கப் சாக்லேட்டை எடுத்து ஒரு 13 சாக்லேட் அதை பிரித்து யூஸ் பண்ண ஒரு 1/2 கப் வந்தது. இப்போது இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், இல்லாட்டி ஸ்க்ரீன்லேயே ஒரு ஓரமாக நான் போட்டுவிட்றேன். இது எல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அத்தனையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதனால ஃபைன் பேஸ்ட்டாக கடைசியில் ஆகிடும், ஒரு நியூட்டெல்லா மாதிரி ஆகிடும். நான் இதுக்கு வந்து டெம்ராரா சுகர்னு ஒரு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்மளோட சுகரே நீங்கள் சேர்த்துக்கலாம். சாஸ் ரெடியாக இருந்தது இல்லையா, அதுவும் ஆறிடுச்சு. ஸோ பாதி இதுக்கு நான் வந்து அந்த அரைச்ச சாக்லேட் க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சாஸ் ஸ்ட்ராபெரி சாஸை மேலே லைட்டாக போட்டுட்டு மீதி பாதி இருக்கிற அந்த சாக்லேட் சாஸை ஃபில் பண்ணிடணும்.
கடைசியாக நம்ம டெக்கரேஷனுக்காக வச்சுருக்க ஸ்ட்ராபெரியும் மேலே எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான சாக்லேட் கேக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சாக்லேட் ஸ்ட்ராபெரி ஃபஜ் கேக், இதுக்கு நான் அப்படி தான் பேர் வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு மூணு ரெசிபீஸை சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு இதை நான் பண்ணேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலி ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, அதனால தான் நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நம்ம கேக்கோட ஃபைனல் லுக் இதுதான். நான் ஒரு அழகான ஸ்ட்ராபெரியை ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு இன்ஸ்டாகிராம்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நாங்கள் இது கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோ ஒரு ஃபட்ஜியாக உள்ளே வந்து நல்லா மாய்ஸ்டாக, நிறைய சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருந்தனாலையும் அந்த ஸ்ட்ராபெரி சிரப்பு ஆட் பண்ணியிருந்தனாலையும் இவ்வளோ நல்லா மாய்ஸ்டாக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்போவே இதை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நைட்டுக்கு இட்லியும் காலையில் வச்சுருந்த புளிக்குழம்பை சூடு பண்ணி சாப்பிட்டோம். புளிக்குழம்பு நேராக ஆக டேஸ்டியாக இருக்கும், அதுவும் நம்ம கல்ச்சட்டியில் வச்சது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.